விடிந்த வியாழன் காலை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அது எப்படி ரொம்பவே சுலபவங்க தினமும் நாம தோப்பு கரணம் போட்டாலே போதும் விநாயகரை வழிபட்டா மாதிரி ஆயிடும் நம்முடைய வயரும் அப்படியே குறையும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஸ்ரீம் ீம்ீங் க்ளீங் கணபதயே வரவரத வசமானாய ஸ்வாகாக ஓம் பசும் தனாய தீமகி தன்னோ ஆருத்ரா பிரச்சோதையாது அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் கடுமையான திருமண தடை இப்ப சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்காங்கன்னா மூணு பேருக்குமே கல்யாணம் ஆகாம இருக்கும் இல்லைன்னா கல்யாணம் ஆகி இருந்தாலும் அதுல பல பிரச்சனைகள் வந்து பிரிந்து இருப்பாங்க இந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா இதற்கு என்ன சார் காரணம் ஏதாவது சாபமா இந்த சாபத்தை வரமாக்கக்கூடிய பரிகாரமும் உங்க ஸ்டைல்ல சிம்பிளா சொல்லுங்க சார் நிச்சயமாமா அதாவது ஒருவருக்கு ஒரு திருமண தடை அப்படின்னு சொன்னா இந்த சுக்கிர கிரகத்தை போய் வழிபடுங்கன்னு சொல்லுகிறோம் இல்லாவிட்டால் விட்டால் கொஞ்சம் அதிகமான தாம வருஷங்கள் தாமதமாக அதற்குரிய பரிகாரங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்கிற கேள்வி ஒரு குடும்பத்தில் பலருக்கு இந்த திருமண தடை வந்துகிட்டே இருக்கு அப்படி திருமணம் செய்து வைத்தால் இந்த வாழ்க்கையில நிலைப்பதில்லை அப்படின்னா கடுமையான சுக்கர தோஷம் அந்த குடும்பத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதற்கு அவர்கள் என்ன செய்யணும்னா பின்னாக்கு ஈசன் பின்னாக்கு ஈசரை வழிபடணும் பின்னாக்கு ஈசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னிமலை சித்தர் அதனால இவங்க என்ன பண்ணணும்னா வீட்ல சென்னிமலை சித்தரை வழிபடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மல்லிகைப்பூ அல்லிப்பூ தாமரைப்பூ இந்த மூன்று பூக்களையும் எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை என்று ஓம் வம் சென்னிமலை சித்தர் சுவாமியே நமகா ஓம் வம் சென்னிமலை சித்தர் சுவாமியே நமகா என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி பூக்களினாலே அவருக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படி இருந்தால் உங்கள் ஜாதகங்களில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சுக்கர தோஷமாக இருந்தாலும் விலகும் கணவன் மனைவி பிரிவாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்திலே துன்மரணங்கள் அடிக்கடி நிகழக்கூடியதாக இருந்து அதனால் கணவன் மனைவி பிரிவுகள் இருக்குமானாலும் சரி எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் விலகும் ஏனென்றால் மகான்களை வழிபடுகிற போது மிக ஆழமாக இந்த பரிகாரங்கள் வேலை செய்கின்றன நல்ல திருமண வாழ்க்கை அமைகிறது ஆக சுகமான வரங்களை பெறுவதற்கு சுக்கர வரத்தை பெறுவதற்கு நீங்கள் ஓம் வம் சென்னிமலை சித்தர் சுவாமியே நமகான்

வணக்கம் ஆமா உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்துலமா அவங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிமா அவங்க வந்து கேட்டை நட்சத்திரம் தான் அவங்க லக்கனக்குள்ள அனுஷத்துல விழுது அவங்களுடைய ராசி வந்த நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரமாக இருக்கிறது இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல என்ன பாத்தீங்கன்னா அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதனுடைய வீட்டில சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கிறது ஒரு கடுமையான கழத்தர தோஷமும் இவர்களுக்கு இருக்கிறது அப்ப இவங்க என்ன செய்யணும்னா திருமண வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட வரன் தான் எனக்கு அமைய வேண்டும் என்ற எந்த கணக்கீடும் இவர்கள் கண்டிப்பான கணக்கீடுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது சொல்லக்கூடிய மனவாளனை வளர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிடணும் அப்படி இருந்தால் திருமணமாகும் நான் இந்த நிகழ்ச்சியை தொடக்கத்திலேயே ஒரு அருமையான பரிகாரத்தை வழங்கியிருக்கிறேன் அந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடக்கத்திலேயே திருமணம் நிச்சயமாகும் தெற்கு திசையிலிருந்து மணமகன் அமைவார் வளமான வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்

மற்றும் நட்சத்திரம் இல்லீங்களா சிறப்பான அற்புதமான வேலை கை கொடுமா சார் அதற்கான வழிமுறைகள் குடுப்பாரு கேக்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பையன் என்ன படிச்சிருக்காருமா என்ன சார் உங்க பையன் என்ன படிச்சிருக்காரு பிஎஸ்சி இருக்கா சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல

இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இவருக்கு அரசு பணி அமையும் என்று ஒரு அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கிறது இதற்கு அவங்க என்ன பண்ணணும்னா அருகில் உள்ள கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வரணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர சொல்லி தங்கள் அன்பு மகனிடம் சொல்லுங்கள் இரண்டு தீபமும் ஏற்றணும் அப்படி ஏற்றி கொண்டு வருகிற போது இவருக்கு அருமையான முறையில் அரசு வேலை அமையுமா டிஎன்பிஎஸ்சி எழுத சொல்லுங்க போட்டி தேர்வுகள் எல்லாம் எழுத சொல்லுங்க நல்ல வடிவான வாழ்க்கை அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் தொழில வந்து சிறப்பான வெற்றி கிடைக்க என்ன பண்ணணும்னு போன வாரம் நம்ம கேட்டிருந்தோம் சார் நேரமின்மை காரணமாக உங்களால் இதற்கான விளக்கம் இன்னைக்கு கொடுக்க முடியல தொழில வந்து எங்களுக்கு லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும் சார் அதற்குரிய வழிமுறை கொடுங்க அருமையான கேள்விமா சென்ற வாரம் இந்த கேள்வியை நம்ம தொடங்கிட்டு அடுத்த வாரம் பதில் சொல்லலாம் அப்படி முடிச்சிருந்தீங்க அதற்குள்ள ஒரு ஆயிரக்கணக்கான பேர் தொலை தொடர்ச்சியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு அந்த பரிகாரம் தெரியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கம்மா இப்போ எல்லா நேயர்களுக்காகவும் நாம அதை சொல்ல போகிறோம் என்ன செய்யணும் நீங்கள் ஒரு வளமான தொழில் உங்களுக்கு அமையணும் நல்ல லாபம் ஈட்டணும் உங்க கல்லா நிறையணும் அவ்வளவு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில ஆறு கட்டி கற்பூரம் எடுத்துக்கிடுங்க அந்த கெட்டி கற்பூரத்தை எரிய வைத்து அதிலே செந்தூரத்தை போட்டு நல்ல பஸ்மமாக்கணும் எரியக்கூடிய கற்பூரத்துடைய தீபத்தில் செந்தூரத்தை போடுங்க செந்தூரம் நன்றாக அது பஸ்மமாகணும் ஆன பிறகு அந்த செந்தூர பஸ்பத்தை ஒரு வெள்ளை தாளிலே மடித்து உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுக்கிடணும் தொடர்ச்சியாக அந்த அந்த இருக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே கையெடுத்து வணக்கம் சொல்லி வழிபட்டு வாருங்கள்

நல்ல வளமான வாழ்க்கை அவர் காத்துக்கிட்டு இருக்குமா அவரை பத்திலாம் நீங்க கவலைப்படவே தேவையில்லை நல்ல முன்னேற்றங்கள் அவருக்கு ஏற்படும் நீங்க திருமணம் வேலை ரெண்டுல எது முதல்ல நடக்கும் அதாவது இவர்களுக்கு வந்து மிகச்சிறப்பான வாழ்க்கை திருமணமும் வேலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு சேர நடக்கும் ஒரு சில மாத வித்தியாசம்தான் முதல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைத்த உடனே திருமணம் கூடும் இவருக்கு திருமணத்தை உடனே இப்போ முடிக்கணும்னு நினைக்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்தை ஒட்டி நல்ல செய்தி வரும் வளமான வாழ்க்கை அமைய போகிறதமா என்னுடைய வாழ்த்துக்கள்மா சார் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து அடி மேல அடி வாங்கிட்டு இருப்பாங்க சார் முன்ன போனா வாழ்க்கை முட்டது பின்ன வந்தா எட்டி உதைக்குது இதே கதை தான் சார் நடக்கும் இதற்கான காரணம் என்ன நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எப்படி ஏவல் பில்லி சூனியம்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரி கண் எங்களை வந்து பாடாப்படுத்துது சார் அந்த கண் எங்களை அண்டவே கூடாது அதற்கு பாதுகாப்பு வலயமா ஒரு வழிமுறை சொல்லுங்க அதாவது கல்லடிக்கு தப்பினாலும் தப்பலாம் கண்ணடிக்கு தப்ப முடியாதுன்னே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் ஜாதகத்தில் பார்ப்போமா அவங்க ஜாதகத்துல ஏதாவது கிரகங்களில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா வரவங்க சொல்லுவாங்க எனக்கு கடுமையான உடல்வலி என்னுடைய வீட்டில் இப்படி துரு சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்ப்போம் அதுல அப்படி கிரக நிலைகள் தசா புத்தி ஒன்றும் ஒண்ணும் இருக்காது நல்லா இருப்பாங்க அப்படி தொடர்ச்சியாக பிரசனத்தில் போய் பார்ப்போம் நாங்க உடனே ஜாதகத்துல தெரியாது பிரசனத்துல தெரியுமா எங்கள்கிட்ட ஒரு அருமையான முறை பிரசன்னங்கிற முறை அந்த முறையில போய் பார்க்கிற போது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு கூட அந்த முறையில் நாங்கள் பலன் சொல்ல முடியும் அதுல பார்க்குற போது இவர்கள் இருக்கக்கூடியது செய்வினையா கந்திருஷ்டியா அதெல்லாம் தெரியும் அப்போ சில பேர் செய்வினைன்னு நினைச்சிட்டு வருவாங்க செய்வினையா இருக்காது செய்வினை அளவுக்கு மிக கடுமையான தோஷங்கள் இருக்கும் அதுக்கு என்ன தோஷம் பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி தோஷம் அப்ப கடுமையான கந்திருஷ்டி இருந்தால் என்ன செய்வது ஒரு சாதாரண ஒரு கந்திருஷ்டி இருக்குன்னா நீங்க வீட்டில் வந்து உப்பை சுற்றி தண்ணீர்ல கரைக்கிறது செய்திருவீங்க வீட்டு வாசல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடலாம் எப்படி பல்வேறு வழியான ஒரு வகை முறைகள் வழிமுறைகள் கண்டிருஷ்டிக்கு இருக்கு ஆனால் செய்வினை பாதிப்பை போல அந்த குடும்பத்திலேயே மிக கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய கண்ஷ்டியை நீங்க எப்படி வளர்க்கலாம்னா மகிஷாஷி அப்படின்னு ஒரு வஸ்து இருக்குமா அந்த மகிஷாஷி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அது நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டுல நீங்க நல்ல தணல் மூட்டி கறி இருக்கு பாத்தீங்களா கரியனாலே தணல் மூட்டி செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இதுதான் முக்கியமான நேரமா செவ்வாய்க்கிழமை ராவு காலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் மத்தியானம் அந்த நேரத்தில் இந்த மகிஷாஷியை அந்த மகிழ்ச்சாசி ஆர்ப்பரித்து எழுந்து நிற்பதை நீங்க பார்க்கலாம் அந்த மகிழ்ச்சாசியை இட்டு நீங்கள் அந்த தணலிலே போட்டு வந்தால் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் மூணுலேருந்து நாலரை குழு அப்படி நீங்க செய்து வந்தால் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்பட்டுவிடும் மிக கடுமையான துன்பங்கள் கந்திருஷ்டி பிரச்சனைகள் உடல்நல குறைவுகள் குடும்பத்திலே அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மனைவி ஒற்றுமையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எந்த பாதிப்பு இருந்தாலும் இந்த இட்டு வந்தீங்கன்னா முழுமையான நிவாரணத்தை நீங்கள் கண்கூடாக காண முடியும் எல்லாருக்குமே சிறப்பான வாழ்க்கை தரக்கூடிய வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் தொடர்ந்து நேர நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

அதனால அவர் பிறந்த தேதி எப்படி ஆறாம் தேதி தானா அது கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு ஏழாம் தேதி ரெண்டு எண்பத்தி மூன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஆறுனா தான் அது ஞாயிற்றுக்கிழமையும் வரும் அனுஷம் நட்சத்திரமும் வருமா இவருடைய ஜாதகத்துல இப்போ ஆறு அப்படின்னு உங்களை பின்வரக்கூடிய இந்த தகவலை எடுத்துக்கிறேன் இவங்களுக்கு வந்து சுக்கர திசை நடக்குதுமா சுக்கர திசையில இப்போ வந்து இவங்களுக்கு ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க இவர் சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு ஏழாம் இடத்துல சுக்கரன் அதுக்கு பேரு காரகோ பாப கொடுக்குமா திருமணம் நடக்கிறதுல நடந்த பிறகு கணவன் மனைவி புரிதலிலும் சில சிக்கல் இருக்கிறது அப்போ எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் திருமண வாழ்க்கையில அப்படின்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கிடணும் இப்ப இவருக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்னா இவருக்கு அருகில் உள்ள ஒரு ஜோதிடரை நேரடியாக பார்க்கணும் இது தொலைபேசி விஷயங்களையோ தொலைக்காட்சி விஷயங்களிலேயோ சொல்லக்கூடிய பரிகாரங்களாக இல்லை ஆகவே ஒரு ஜோதிடரை நேரடியாக சந்திக்கிறோம் இவருடைய பாவங்களை தீர்ப்பது என்பதுதான் இவருக்கு நான் நேர்மையாக காட்டக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் இவ ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லி உடனே தரக்கூடிய பிரச்சனையாக இவர் ஜாதகத்திலே இல்லை முன் செய்த பாவங்கள் எழுந்து ஆடுகின்றன அவற்றை தீர்த்தால் தான் இவருக்கு நல்ல முறையிலே திருமணம் அருமையான வேலை அமைந்து வாழ்க்கையிலே உயர முடியுமா பாவ மூட்டைகளை நெருப்பு நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள் அப்படி அற்புதமான பரிகாரங்கள் உண்டு அவற்றை செய்யுங்கள் நல்ல ஒரு ஜோதிடரை நேரடியாக சந்திக்க வேண்டும் உங்களால் அங்கு இயலவில்லை என்றால் சென்னைக்கு வந்து எங்களை சந்தி சந்தியுங்கள் வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கிறோம் வாழ்த்து வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நான் கேரளால இருந்து பேசுறேன் கேரளால இருந்து யார் பேசுறீங்க என் பேரு பிரபாங்க பிரபாமா சொல்லுங்க எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் பொண்ணு காண்டிங்க ஓகேமா அவங்க பெயர் அவங்க பேரு ஜெயஸ்ரீ டேட் ஆஃப் பர்த் இருபது நாலு எண்பத்தி ஆறு

ஒரு ஏற்ற தாழ்வான வாழ்க்கை இது காட்டுகிறதுமா இந்த தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு செல்லணும் பயணம் நடக்கணும் தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்துலம்மா ஒரு கணபதி ஹோமத்தை வீட்டில் பண்ணுங்க நல்ல வேதம் தெரிந்த வேத விற்பனர்களை அழைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் கணபதி ஹோமத்தை பண்ணுங்கம்மா தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் அருகம்புள்ளினாலே ஹோமம் நடத்தணும் அப்படின்னு இந்த வேத விற்பனர்கள்ட்ட சொல்லுங்க நல்ல முறையில் இவர் வெளிநாடு பயணம் செய்வார் என்னுடைய வாழ்த்துக்கள்மா

ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீங்க சிம்ம ராசி பாத்தீங்களா மக நட்சத்திரம் நீங்க என்ன பண்ணணும்னா பழங்கோட்டை ஆதிபராசக்தி அம்மன் கழுகுமலை பக்கத்துல பழங்கோட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த பழங்கோட்டை ஆதிபராசக்தி அம்மனை நீங்க வழிபட்டு வாருங்க நல்ல முறையில உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள் பௌர்ணமி என்று ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அங்க சிறப்பு பூஜை அந்த கோயிலில் நடத்துகிறார்கள் அதுல கலந்து கொள்ளுங்கள் மிகச் சிறந்த வெற்றி நல்ல வேலை வாய்ப்பு திருமணம் கூடி வரும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நாங்கள் வாழற எங்கள் வாழ்க்கையும் வாழ்ந்து முடிக்கும் அந்த தருவாயும் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும் சார் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க அதாவதுமா அந்த வாழ்க்கை முடிக்கிற போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நோய் வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்திம காலம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காலமாக இருக்கும் பெட்ரிட்டுனாவே எவ்வளோ காலம் இருக்கிறது நமக்கு இதாக இருக்கு இந்த உடம்பு நோயற்று நம்முடைய வாழ்க்கை முடியணும் பல சீனியர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படி நோய் இல்லாமல் நிம்மதியாக இறுதி காலம் அமையணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை மாலை நாலரையிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரமா அந்த நேரத்துல எரும மாட்டுக்கு எட்டு வாழைப்பழம் கொடுக்கணும் தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளிலே மாலை நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள் எருமை மாட்டிற்கு எட்டு வாழைப்பழங்கள் கொடுத்து கொண்டு வந்தால் உங்களுடைய அந்திம காலம் என்பது மிக நிம்மதியான அந்திம காலமாக அவர்களுக்கு அமையும் அதே அவர்கள் தொடர்ச்சியாக தினமும் இருபத்தி ஒரு முறை யமனுடைய மந்திரங்களை சொல்லணும் அது எமன் மந்திரங்கள் என்ன என்பது நம்மளுடைய வெளிப்படையாக தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது அவரவர் நட்சத்திரத்திற்கேற்பவர்கள் அதை சொல்லணும் சொல்லுகிற போது கஷ்டமே இல்லாத நிம்மதியான இறுதி காலம் அமையும் ஒரு பெட்ல படுத்து புண்படுவது உடம்பு கஷ்டப்படுவது நீண்ட நாள் வியாதிகளிலே சிக்கல்படுவது என்பது இருக்காது வீட்டில் அப்படி யாரால் பெரியவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் சார்பாக மகனோ மகளோ நெருங்கிய உறவினரோ கூட அந்த மந்திரங்களை சொல்லலாம் நிம்மதியான அந்திம காலம் அமையும் ஆகும்

நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை காண்பீர்கள் கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு சார் நாங்கள் எல்லாருமே நிம்மதியான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பட்டியலிட்டு சொன்னீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றி எங்களுடைய ஜோதிட ஆலோசனையை நீங்கள் பெற விரும்பினால் நேரடியாக எங்களை சந்திக்க சென்னை டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்களை சந்திக்க முடியும் தொலைபேசி வழியாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்